ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா, இந்த சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறுவதற்கும், பித்தப்பை சிறுநீர் பையில உள்ள அந்த கல்களை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கும் முழுவதுமான ஒரு பாட்டி வைத்தியம் தான் இயற்கை மூலிகையை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய வைத்தியம் தான். இதை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே இந்த யூரின் போகும்போது இருக்கக்கூடிய எரிச்சல், அந்த கடுப்பு, அந்த யூரின்ல அந்த பித்தப்பையில மாட்டிருக்க கல் வந்து நகரும் போது ஏற்படக்கூடிய வலியில வந்து குறைச்சு, அந்த கல்லோட சைஸை குறைச்சு யூரின் வழியா வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். இப்ப இருக்கிற நவீன காலத்துல நீங்க இந்த கற்களை கரைக்கணும் அப்படின்னா லேசர் சிகிச்சை மூலமா அதை உடைச்சு சின்ன சின்ன கற்களா வந்து வெளியேற்றுவாங்க. சோ இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஆனா இயற்கை வைத்தியத்துல அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, யானை நெறிஞ்சல் இந்த மாதிரியான மூலிகைகளை வச்சு நம்ம வந்து அதை குடிச்சு கற்களை வந்து கரைச்சு வெளியேற்றிட்டு வந்தோம். ஸோ அதுல ஒரு முறை தான் இப்ப நான் வந்து சொல்ல போறது. இது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயமும் வந்து சொல்றாங்க. நிறைய பாட்டி வைத்தியத்திலையும் சித்த வைத்தியத்திலையும் கூட இந்த முறைகளை வந்து ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூரைப்பூ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பூளைப்பூ அப்படின்னு ஒரு சில ஏரியால சொல்லுவாங்க, சிறுகன் பீளை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட நேம். ஸோ ஒவ்வொரு ஏரியால தனித்தனியா வந்து வேற வேற பெயர்கள்ல அழைக்கப்படுகிற இந்த சிறுகன் பீளை வந்து நீங்க அதிகமா எப்ப பாத்திருப்பீங்க அப்படின்னா, அந்த பொங்கல் டைம்ல வீட்டுல வந்து காப்பு கட்டுவாங்க. ஸோ காப்பு கட்டும் போது எல்லா வீட்டு வாசல்லையும் ஸோ இந்த பூ வந்து கட்டியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு அந்த பூ வந்து எப்படி வளர்ந்துருக்கும், ஸோ என்ன மாதிரியான ஏரியாக்களில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த சிறுகன் பீளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூளைப்பூ, இது வந்து பொட்டல் நிலங்களில், தரிசு நிலங்களில், வாய்க்கால் வரப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஸோ உங்களுக்கு இந்த செடிகள் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க வேரோட வந்து குடிக்கலாம். இது ரெண்டு மெத்தடா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ரெண்டு மெத்தடுமே உங்களோட ஷேர் பண்றேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த செடியை வேரோட நீங்க வந்து பிடிக்கணும். வேர் முதற்கொண்டு இதனுடைய பாகங்களை சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி ஒரு கல்லுல வச்சு நீங்க இதை வந்து அரைக்கலாம், அல்லது அம்மியில அரைக்கலாம். அரைச்சு அதுல வர்ற பால், இப்ப நான் வீடியோல காமிக்கிற மாதிரி அதை அரைச்சு இதுல உள்ள இந்த பால் எடுத்து 50 ml எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 50 ml வந்து போதுமானது. 50 ml எடுத்து இதனோட நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம், இல்ல பால் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து குடிக்கலாம், இல்ல அப்படியே வந்து குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க இதுல பனங்கள் கொண்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இப்ப சுமாரா ஒரு 8 ml உங்களுக்கு கல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம், ஒரு தோராயமா நீங்க ஒரு 3-4 நாள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 8 ml 6 ml 5 ml வந்து குறைஞ்சிடும். ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டா கரைஞ்சு உங்களுக்கு அந்த யூரின் வழியா அந்த கல் வந்து வெளியேறும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செடியை வேரோட பிடிங்கி சின்ன சின்ன துண்டுகளா வந்து கட் பண்ணி அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த செடியினுடைய பாகங்களை ஒரு கைப்பிடி எடுத்து இதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. இந்த 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளரா வத்துனதுக்கு அப்புறம் இதை நீங்க எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டரை மட்டும் நீங்க குடிச்சிட்டு வரலாம். இதுதான் வந்து செகண்ட் டைப். ஒன்னு கஷாய மெத்தடு, இன்னொன்னு வந்து பால் வந்து அரைச்சு எடுத்து நம்ம குடிக்கிறது. இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எதை வேணாலும் வந்து ஃபாலோ பண்ணலாம். சிறுநீர்கல்ல அறுவை சிகிச்சை இல்லாம குணப்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இது எல்லா ஏரியாக்கள்லயும் ஃப்ரீயாவும் இலவசமா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்கிருந்து நீங்க பறிச்சு எடுத்து இதை வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு சிறுநீர் எரிச்சல் இருந்தா கூட இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அது எல்லாமே வந்து இந்த மூலிகைக்கு கட்டுப்படும். இந்த முறைகளை தான் நம்ம முன்னோர்கள் வந்து பழங்காலமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் யானை நெரிஞ்சல வச்சும் அப்புறம் இன்னொரு 2 டைப்ல நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்க. யானை நெரிஞ்சல் இதுக்கு வந்து சிறந்த தீர்வா இருக்கும். ரெண்டாவது இந்த சிறுகன் பீளையும் ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்கும். இந்த 2 மூலிகைகளுமே வந்து கல்லடப்ப போக்குறதுக்கு பெரிதும் உதவுது. ஸோ இதை பத்தின வீடியோக்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோஸ் தான் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேற எதுவும் தெரிஞ்சுன்னா nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.